ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. மணி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. மணி கொழுக்கட்டை, அம்மணி கொழுக்கட்டை எப்படி வேணால் சொல்லாங்க. அதுக்கு மாவு ரெடி பண்ண போகிறாங்க. அரிசி மாவை எடுத்து வச்சுருக்கேங்க. 2 கப்பு அரிசி மாவுங்க, 1 கப்புக்கு 1.5 தண்ணிங்க. இப்போ மாவு எப்படி கலருதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 2 கப்புக்கான தண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு அரிசி மாவுக்கு 1.5 கப்பு சொன்னேன். இப்போ 2 கப்புக்கு 2.5 தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேங்க. நல்லெண்ணெய், நெய், அப்புறம் நீங்கள் ரெகுலர் குக்கிங் ஆயில் எது வேணால் போட்டுக்கலாங்க. அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு. இப்போ இந்த மாதிரி கொதிக்கும்போது மாவை கொட்டி மூடி வச்சிருந்தேங்க. 5 மினிட்ஸில் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இல்லையா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மாவை கொட்டிக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. மாவை கொட்டிட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கலாங்க. 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கலாங்க. அதுக்கு மேலே வேணாங்க. பாருங்கள், கிளறவே வேண்டியதில்லை, அப்படியே மூடி வச்சிடலாங்க. 5 மினிட்ஸ் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து கிளறினா போதுங்க. பாருங்கள், 5 மினிட்ஸ் கழித்து, அதாவது சிம்மில் வச்சுருந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடலான்னு சொன்னால், அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1 பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இதில் வச்சு கிளறதை விட 1 பிளேட்டுக்கு மாற்றி நல்லா கிளறிக்கலாங்க. பாருங்கள், மாவு இந்த மாதிரி பிளேட்டில் கொட்டினதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர், அதாவது நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்னதாக நம்ம பால் மாதிரி பண்ணிக்கலாங்க. பெருசு சின்னதாக நம்ம இஷ்டப்படி எல்லாம் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா பாலும் உருட்டினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இந்த மாதிரி தான் உருட்டி வச்சுக்கணும் குட்டி குட்டியாக. எனக்கு குட்டியாக பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் குட்டியாக உருட்டுறேங்க. உங்களுக்கு வந்து பெருசாக பிடிக்கணும், தாராளமாக செய்யலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் உருட்டினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மணி கொழுக்கட்டைகளை, அதாவது இந்த பால்ஸை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே கடுகு போட்டு தாளிச்சிக்கலாங்க. அப்புறம் உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, சிகப்பு மிளகாய் இதெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால்ஸை இதில் போட்டு பரட்டி எடுத்துக்கலாங்க. அப்புறம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்து பரட்டிக்கலாங்க. மோர் மிளகாய் காரம் பிடிச்சா நீங்கள் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் காரம் பிடிச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் சிகப்பு மிளகாய் காரம் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு விருப்பமான காரத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பால்ஸ் எல்லாம் உங்களுக்கு உருட்டுறக்கு கஷ்டமாக தெரிஞ்சால் முறுக்கு நாளிகை இருக்குது பார்த்தீங்களா, அதில் காராச்சேவு நாளிகையில் போட்டு அச்சில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.